பள்ளி செல்ல மறுத்த புடியன் பெற்றோர் செய்த வேலையை நீங்களே பாருங்க. கிண்டர் கார்டன் பருவத்தில் பிள்ளைகள் பள்ளி செல்ல அடம் பிடிப்பது வாடிக்கையான நிகழ்வுதான். ஆனால் தாய்லாந்தில் அதற்கு ஒரு பெற்றோர் செய்த தடாலடி நடவடிக்கை செம வைரலாகி வருகின்றது. தாய்லாந்து நாட்டில் வசதியான தாய் தந்தையருக்கு பிறந்த அந்த பொடியனுக்கு வயது 5 இருக்கும். கிண்டர் கார்டன் பள்ளிக்கு செல்ல அடம் பிடித்தான். அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு செல்ல வேண்டும், நேரம் ஆகிறது என்று தந்தை சொல்ல, நானும் வேலைக்கு போகின்றேன் என்று சொன்னான் பொடியன். உடனே அப்பா விளையாட்டாக, நீ படிக்காவிட்டால் யார் வேலை தருவார்கள், வேண்டுமானால் சாலையோரும் பாட்டில் பொறுக்கலாம் என்று சொல்ல ஸ்கூலுக்கு டிமிக்கு கொடுக்க ஓகே சொல்லிவிட்டான் பொடியன். உடனே சிறுவனின் பெற்றோரும் அவனுக்கு புத்தி சொன்னது போல் இருக்கட்டும் என்று வேலைக்கு லீவ் போட்டுவிட்டு அவனுடனேயே சென்றார்கள். வேர்க்க விறுவிறுக்க பாட்டில் பொறுக்கி விற்றபொழுது பொடியனுக்கு 2 பாத் மட்டுமே வருமானம் கிடைத்தது. ஆனால் அவன் பஸ்ஸில் வீட்டுக்கு செல்ல விரும்ப 2 பாத்தில் நீ மட்டும் கூட செல்ல முடியாது என்று சொல்ல மீண்டும் பாட்டில் பொறுக்கினான் பொடியன். இம்முறை மீண்டும் 2 பாத் பணம் மட்டுமே கிடைத்தது. உடனே பொடியன் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்பட்டான். ஆனால் அதற்கும் அந்த பணம் பத்தவில்லை. வேர்க்க விறுவிறுக்க நின்ற பொடியன், நான் ஸ்கூலுக்கே போயிடுறமா என்று கேட்டான். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து பஸ்ஸில் அழைத்து போய் பள்ளியில் விட்டார் தந்தை. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.